ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமேசான்லேருந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அங்கங்கே பெயின் சொல்கிறாங்க. அந்த பெயின்கெல்லாம் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஹீட்டிங் பேக். நம்ம ஃபஸ்ட் எல்லாமே ஒரு பேக்கில் தண்ணி சுட வச்சு ஊற்றி அதை க்ளோஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் கை பிடிச்சி ஒத்தடம் கொடுப்போம். இது அப்படி இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சார்ஜ் போடுறதுக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு லைட் இருக்குது, சார்ஜ் போடணுன்னு ரெட் கலர் லைட் எரியும். இப்போது இந்த பேக் வந்து வெளில எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பேகு. வெல்வெட் கிளாத் இருக்குல்ல, அந்தமாரி கிளாத் இருக்கும். உள்ளே வந்து லிக்யூடு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பன் பண்ணி சார்ஜ் போடுற இடம். இது இப்படி ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல சார்ஜ் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த பின் எப்படி இருக்குன்னு பார்த்து சார்ஜ் போட்டுக்கணும். சார்ஜ் போடும்போது ரெட் கலர் லைட் எரியும். 5 மினிட்ஸ் தான் சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆனதும் லைட் ஆஃப் ஆகிடும். ஹீட் ஆக ஆக பேக் வந்து கொஞ்சம் புஸ்ன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதுக்குள்ளே கை விட்டு இதுக்கு மேலே இப்படி ஒத்தரம் கொடுக்கலாம். நம்ம சார்ஜ் போடுறோம்ல அந்த சைடில் தான் ஒத்தரம் கொடுக்கணும். இதுக்குள்ளே கை விட்டு இங்கே பாருங்கள், இந்த சைடு தான் நம்ம மேலே நம்ம கை மேலே வைக்கணும். நல்லாவே சூடாக இருக்கும். 5 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா 5 ஹவர் வந்து சூடாகவே இருக்கும். 5 ஹவர் நம்ம வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அழகாக கை விட்டு ஒத்தரம் கொடுத்துட்டு எடுத்து வைக்கலாம். இப்போ வந்து இதை வந்து எப்படி சார்ஜ் போடணும்னு பார்க்கலாம். வாங்க, இந்த 3 சைடு பின்னு இருக்குது, அதை பார்த்து பொறுமையாக சொருகணும். இல்லைனா பின்னு வளைஞ்சிடும். பொறுமையாக சொருகிட்டு இப்போது சார்ஜ் போடலாம். இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டான பிளேஸில் இருக்கணும் சார்ஜ் போடுறதுக்கு. மேடும் பள்ளமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைட் மட்டும்தான் எரியும், சார்ஜ் ஏற லைட் மட்டும்தான் எரியும், ஆனால் ஹீட் ஆகாது லிக்யூட். அதனால் ஃப்ளாட்டான பிளேஸில் வச்சிங்கன்னா தான் சார்ஜ் ஏறும், ஹீட்டும் ஆகும். இங்கே பாருங்கள், சார்ஜ் போட்டாச்சு. இது வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தான் சார்ஜ் ஆகும், அதுக்கப்புறமா லைட் ஆஃப் ஆகிடும். இது ஹீட் ஆக ஹீட் ஆக பேக் வந்து கொஞ்சம் புஸ்ன் ஆக ஸ்டார்ட் ஆகும். உள்ளே இருக்கிற லிக்யூட்ஸ் ஹீட் ஆக ஹீட் ஆக பேக் வந்து புஸ்ன் ஆகும். இங்கே பாருங்கள், நீங்கள் பேக் வந்து சார்ஜ் போடும் போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சார்ஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஆனால் ஃப்ளாட்டான பிளேஸில் வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஹீட் ஆகும். மேடும் பள்ளமும் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போது ஹீட் ஆகிட்டு இருக்குது, நீங்களும் பார்க்கலாம். இப்போது பேக் வந்து கொஞ்சம் புஸ்னாக ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், ஹீட் ஆகிட்டு இருக்குது, நல்லாவே சுடுது. நீங்கள் 5 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா 5 ஹவர்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். அது வரைக்குமே ஹீட் ஆகும். திரும்ப நீங்கள் பாக்ஸ்குள்ளே வைக்கும் போது இந்த பேக் கொஞ்சம் கூட ஹீட் இருக்கக்கூடாது. நல்லா ஜில்லுன்னு இருக்கும் போது தான் பேக்குள்ளே வச்சு கவர் பண்ணி எடுத்து வைக்கணும். இங்கே பாருங்கள், ஹீட் ஆகிட்டு இருக்குது, பேக் நல்லா புஸ்ன்னு ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் எடுத்து. இங்கே பாருங்கள், நல்லாவே புஸ்ன்னு ஆகிருக்கு பேகு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நல்லாவும் ஹீட்டாக இருக்குது, நல்லா புஸ்ன்னு ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சார்ஜ் ஆயிடுச்சு, 5 மினிட்ஸில் லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போது சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல அதை க்ளோஸ் பண்ணிடணும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒத்தரம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், அதை கஷ்டமே இல்லை. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே கை விட்டு நம்ம சார்ஜ் போடுறோம்ல அந்த சைடு தான் நம்ம மேலே கை நம்ம கை மேலே வச்சு ஒத்தரம் கொடுக்கணும். எங்கே பெயின் இருக்கோ அங்கே வச்சு நம்ம ஒத்தரம் கொடுக்கணும். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. அந்த பேக் தான் வச்சு நீங்கள் கஷ்டப்படாமல் இந்தமாரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பை.